கொண்டால் முடியும் தோடா. இருசக்கர வாகனம் கார் திருடி விற்பனை செய்து மூன்று வாலிபர்களை பண்ருட்டி போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருடு போவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது. அதன் அடிப்படையில் கடலூர் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில், பண்ருட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் காவல் ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பண்ருட்டியைச் சேர்ந்த பரணிதரன் என்பவரிடம் கத்தியை காட்டி முகம் தெரியாத நபர் பணத்தை பறித்து சென்றார். புகார் அடிப்படையில் பண்ருட்டி போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை பிடித்து விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் விரலாக பதில் கூறியதை அடுத்து அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தீவிர விசாரணை செய்தனர். விசாரணையில் விழுப்புரம் ஜே ஜே நகர் சேர்ந்த வெண்ணிமலை மகன் மணிகண்டன் என்பதும், இவர் பண்ருட்டி, பாண்டி, விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் இருசக்கர வாகனம், கார் ஆகியவைகளை திருடி விற்பனை செய்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவரிடமிருந்த 6 இருசக்கர வாகனம், 2 கார்கள், 1 கத்தியும் ரூபாய் 2300 போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் மணிகண்டன் திருடும் இருசக்கர வாகனம், கார்களை விற்பனை செய்து தர உதவியாக இருந்த பண்ருட்டி அவியனூரைச் சேர்ந்த கோவிந்தன் மகன் அருண்குமார் மற்றும் பண்ருட்டி ஏபி குப்பம் பள்ளிக்கூடம் தெருவைச் சேர்ந்த கலியன் மகன் சதீஷ்குமார் ஆகியோரையும் கைது செய்து கடலூர் சிறையில் அடைத்தனர்.